வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் சொல்லலாம் ஓகேங்களா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழம் தான் பாக்கீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் இந்த ஆப்பிள் பாத்தீங்கன்னா தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க நீங்க டாக்டர் கிட்டே போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு ஆப்பிள்ல வந்து மிகப்பெரிய நன்மைகள் அடங்கி இருக்கு ஓகேங்களா நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பழங்கள்லையும் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது வந்து மண்ணுக்குள்ள இல்லைன்னா மண்ணில இருந்து விளையிற பழம் காய்கறி எதுவா இருந்தாலும் பச்சையா சாப்பிடும்போது அதனுடைய அளவு சத்துடைய அளவு வந்து நமக்கு முழுசா கிடைக்கும் ஓகேங்களா அதனால நம்ம இந்த ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஆப்பிள்ள வந்து கட் பண்ணி அப்படியே நம்ம பச்சையை தான் சாப்பிட்றோம் ஓகேங்களா அதனால அதுல இருக்க சத்துக்கள்லாம் வந்து நமக்கு வந்து உடனே வந்து நமக்கு கிடைக்குது அதனால நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கு ஓகேங்களா அதுல என்னென்ன ஆரோக்கியம் கிடைக்குது ஆப்பிள் எங்க இருந்து கிடைக்குது ஆப்பிள் எப்படி வைக்கிறாங்க ஆப்பிள்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆப்பிளில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் அப்படி என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா ஆப்பிளோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத நாம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரத்தி பழம் இலங்கை வழக்கு ஆப்பிள் அல்லது குமுளி என்பது வருடத்திற்கு ஒரு முறை இலையுதிர்க்கும் ரோசோசீட்டோ குடும்ப தாவரமாகும் சுவைமிக்க இதன் பழம் குமிளி பழம் அப்பழம் சீமையிழந்தா பழம் பழம் ஆப்பிள் அல்லது ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது வெளியுற பெரும்பாலும் சிவப்பாகவும் சில இறக்கங்களில் இள பச்சை அல்லது மஞ்சளாகவும் காணப்படும் ஆப்பிள் பழத்தின் தோல் மெலிதாகவும் பழச்சை உறுதியாகவும் இருக்கும் தசை தசைகள் தசைகளின் உள்ளே சிறிய விதைகள் இருக்கும் மத்திய ஆசியாவில்தான் ஆப்பிள் முதல் பயிரிட பயிர் பயிர் செய்யப்பட்டது தற்போது ஆப்பிள் உலகத்தின் உலகின் எல்லா விதமான குளிர்பகுதிகளிலும் வளர்க்கப்படுகிறது ஆப்பிளின் அறிவியல் பெயர் மொலூசொப் ஆப்பிள் மற்ற பழங்களைப் போல பெரும்பாலும் சமைக்கப்படாமலேயே சாப்பிடப்பட்டாலும் அது பல பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது ஆப்பிளை கொண்டு பழச்சாறுகளும் சீட்டர் என்ற பானமும் தயாரிக்கப்படுகிறது ஆப்பிள் மரம் ஆப்பிள் மரம் சிறிய இலையுதி இலையுதிர் மரமாகும் சுமார் அஞ்சு முதல் பன்னெண்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியதாகும் பரந்த கிளைப்பகுதியை கொண்டது இதன் நீள்கோள வடிவ இலைகள் காம்பின் மற்ற மற்றொருக்காக அமைந்துள்ளது இதன் வெள்ளை நிற பூக்கள் ஐந்து இதழ்களை ஐந்து இதழ்களை கொண்டது ஆப்பிள் பழம் இலையுதிர் காலத்தின் போது முதிர்ச்சி அடைகிறது ஆப்பிள் தற்போது விளைவிக்கப்படும் ஆப்பிள் சீற்றத்தை சேர்ந்தது இதன் முன்னோடி இனமான மொல்சோப் மத்திய ஆசியாவில் கசகஸ்தான் கசகஸ்தான் கிர்கிஸ்தான் சீனா ஆகிய இடங்களில் காணப்படுகிறது இவ்வினம் பலவிதமான அழுக்கும் பூச்சிகளையும் நோய்களையும் தாங்க வல்லது இதனால் இன்றும் இவ்வினம் ஆப்பிள் ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது அநேகமாக தொடைவகை மரங்களுக்கு அடுத்தடுத்ததாக ஆப்பிள் தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து பயிர் செய்யப்பட்டு வரும் மரமாக இருக்கிறது ஆசியா ஐரோப்பா அர்ஜென்டினா போன்ற இடங்களில் வசித்த மக்களின் உணவுகளில் ஆப்பிள் ஒரு முக்கிய பழமாக இருந்து வந்துள்ளது அமெரிக்காவின் ஐரோப்பியர்களின் வருகை ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின் ஆப்பிள் பிரபலம் அடைந்தது ஆப்பிள் என்ற சொல் பழைய ஆங்கில சொல்லான ஆப்பிளே ஆப்பிளே பொருள் உரண்டை என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்ற கருத்தை அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் ஏனெனில் ஆப்பிளின் அந்த அளவு வைட்டமின்களும் புரோட்டீன்களும் உள்ளன என்று உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்துள்ளது அத்தகைய சத்துக்கள் உடலை வலுவோடும் வைப்பதோடும் எந்த விதமான நோயையும் உடலை தாக்காத வகையில் நோயின்றி ஆரோக்கியமாக வைக்கவும் உதவுகிறது நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க செல்லும் போது ஆப்பிள் வாங்கி செல்கின்றோம் இத்தகைய ஆப்பிள் உடலை உடலை ஆரோக்கியத்துடன் மட்டுமின்றி சருமத்தை அழகாகவும் வைத்து கொள்ள பெரிதும் உதவிகரமாக உள்ளது சிலருக்கு ஆப்பிள் சாப்பிட பிடிக்காது அவ்வாறு சாப்பிட பிடிக்காதவர்கள் ஆப்பிளை ஜூஸ் போட்டு வேண்டுமென்றாலும் குடிக்கலாம் நாம் ஆப்பிள் எவ்வளவு சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக ஆப்பிளானது உடல் எலை குறைக்கவும் உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் மட்டுமின்றி நீரிழிவு புற்றுநோய் மற்றும் பல நோய்களை குணப்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது சரி இப்போது ஆப்பிளை சாப்பிட்டால் என்ன நன்மைகள் பெறலாம் என்பதை பார்ப்போம் கெட்ட கொலஸ்ட்ரால் ஆப்பிளின் பெட்டின் என்ற கரையக்கூடிய நாச்சத்துக்கள் உள்ளதால் அவற்றை சாப்பிட உடலின் கெட்ட கரைந்து கரைந்துவிடும் அல்சிமர் நோய் இதன் மற்றொரு தன்மை என்னவென்றால் ஆப்பிளில் உள்ள கியூக்கியர்சிட்டீன் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை செயல்கள் அழியாமல் பாதுகாப்பதோடு நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கிறது நீரழிவு நோய் இதில் உள்ள பைட்டோ நியூட்ர பைட்டோ நியூட்ரிட்டிட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகிறது மேலும் இதில் இதில் நிறைந்த அளவில் கிளைம் கிளைமோசிமிக் இன்ஸ்டோடெக் இருக்கிறது எனவே நீரிழிவு உள்ளவர்கள் இதனை சாப்பிடுவது மிகவும் நல்லது உடல் வலிமை ஆப்பிள் பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் செல்களின் வலிமையை அதிகரித்து நுரையீரலுக்கு சீரான இரத்த ஓட்டத்தையும் வழங்குகிறது பெருங்குடல் புற்றுநோய் ஆப்பிளில் உள்ள நாச்சத்தானது பெருங்குடலின் புற்றுநோய் செல்கள் உருவாகதை தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி ஆப்பிளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் சி உள்ளது அதுவும் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான பதினான்கு சதவீத அத்தியாவசிய வைட்டமின்களை உள்ளடக்கி இருப்பதால் இதனை தினமும் சாப்பிடுவது நல்லது கண்புரை ஆப்பிளை அதிகம் சாப்பிட்டால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டால் கண்புரை நோய் ஏற்படுவதையும் தடுக்கலாம் அழகான சருவம் ஆப்பிள் கஜத் கொஜாலஜன் மற்றும் எலெக்சின் இருப்பதால் இவை சருமத்தை இளமையாக வைத்துக்கொள்ள உதவுகிறது மேலும் தினமும் இதனை சாப்பிட்டு வந்தால் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல் அழிவதை தடுத்து சருமத்தை பொலிவோடு வைத்துக்கொள்ள உதவும் இதயம் ஆப்பிள் மற்றும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுவதால் இதய நோய் தடு இதய நோய் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் ஆரோக்கியமான பற்கள் ஆப்பிள் தினமும் சாப்பிட்டு வந்தால் வலுவிழந்து மற்றும் பொலிவிழந்து இருக்கும் பற்களை நன்கு பளிச்சென்று மின்ன வைப்பதோடு ஆரோக்கியத்துடனும் வைத்து கொள்ளலாம் ஆஸ்துமா ஆப்பிளில் உள்ள பைட்டோ கெமிக்கல்லான புளோவரைன்கள் மற்றும் பீனோலிக் ஆசிட்கள் மூச்சு குழாயில் இருக்கும் அடைப்புக்கள் அல்லது அலர்ச்சியை நீக்கி ஆஸ்துமா ஏற்படுவதை தடுக்கிறது பார்க்கின்சன் நோய் ஆப்பிளில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையில் உள்ள டோமோபைன் உருவாகும் மூளை செல்களை அழித்து உண் அழித்து உண்டாக்கும் பார்சி பார்க்கின்சன் நோய் ஏற்படுவதை தடுக்கிறது உயர் இரத்த அழுத்தம் பொட்டாசியம் அதிகம் உள்ள ஆப்பிளில் ஆப்பிளில் உள்ளது இந்த சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதும் எனவே இதனை உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சாப்பிட்டால் நல்லது எடை குறைவு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபெக்டின் அதிகம் உள்ளதால் இவை உடலை வைத்து வைத்துக்கொள்ள உதவுகிறது மேலும் இதில் உள்ள பாலிப்பினல் உடலில் உள்ள கொழுப்புக்களை கரைத்துவிடும் எனவே இது உடல் எரை குறைத்து விரும்புபவர்கள் ஆப்பிளை தினமும் சாப்பிடுவது நல்லது புற்றுநோய் ஆப்பிளில் உள்ள புளோவோ புளோனாய்டுகளால் கியூ க்யூயர்சிட்டின் நுரையீரல் மார்பகம் மற்றும் குடல் போன்ற போன்றவற்றில் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க வல்லது வலுவான எலும்புகள் ஆய்வுகளில் ஆப்பிள் உள்ள புளோலோ புளோவோனாய்டான புளோரிஜின் இருப்பதால் இவை இறுதி மாதவிடாய்க்கு பின்னர் பெண்களுக்கு எழுப்படும் எலும்புறையே ஏற்படுவதை தடுத்து எலும்புகளை வலுவடைய செய்யும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே பெண்கள் ஆப்பிளை அதிகம் சாப்பிட வேண்டும் மூளை ஆப்பிளின் சா ஆப்பிள் சாப்பிட்டால் ஞாபக சக்தியை அதிகரிப்பதோடு மூளையில் நோய் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு மிகவும் குறைவு பித்தக்கற்கள் ஆப்பிள் இயற்கையாகவே பாலிக் ஆசிட் மற்றும் இதர மென்மை மென்மைப்படுத்தும் பொருட்கள் அதிகம் இருப்பதால் இவை பித் பித்தப்பையில் பித்த கற்கள் உண்டாவதை தடுக்கிறது குடல் இயக்க எரிச்சல் அதிக நீர் சத்து ஆப்பிளில் இருப்பதால் இவை இயக்கத்தின் போது ஏற்படும் எரிச்சலை தடுத்து இரத்த சோகை தினமும் இரண்டு முதல் மூன்று ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் அமினோ எனும் சரி செய்து விடலாம் ஏனெனில் இதில் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கும் மிக சிறப்பான ஆப்பிளின் மருத்துவ குணங்களை பார்த்திருப்போம் தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு வந்தால் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த ஆப்பிள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மற்றொரு வீடியோவில் இணைவோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்